முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில் வேளச்சேரி பகுதியில் நடைபெறுகின்ற பெருமைமிக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியேற்று விழா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான நலத்திட்டங்களை வழங்குகின்ற இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி அவர்கள், மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு ஜெயராமன் அவர்கள், மாவட்ட செயலாளர் திரு ஜனார்தனம் அவர்கள், ஈகை தயாளன் அவர்கள், திவாகர் அவர்கள், பிரேமா சக்கரபாணி அவர்கள், மதன கோபால் அவர்கள், தினேஷ் அவர்கள், இரா வடிவேல் அவர்கள், ராஜி அவர்கள், சுந்தரம் அவர்கள், இரா மண்ணுசாமி அவர்கள், பி டிவி உத்தராபதி அவர்கள், கணேஷ்குமார் அவர்கள், சதீஷ் அவர்கள், ஜெகதீஷ் அவர்கள், கா ராஜசேகர் அவர்கள், ரமேஷ் அவர்கள், ஏ கே கோபி அவர்கள், சுரேஷ் பாரதி அவர்கள், மா சேகர், கார்த்தி, மு ராஜேந்திரன், தேவராஜ், லட்சுமி பிரியா, அப்பாதுரை, அஜித், சுதாகர், வசந்த், சந்தானம், டி சுதாகர், விசு, ரமேஷ், ராஜாமணி, மல்லிகா, பாலாஜி, சரவணன், குமார், உமாபதி, சந்திரசேகர், கோபி, விக்னேஷ், லோகேஷ், சிவலிங்கம், சங்கர், சம்பத், செல்வகுமார், நாதன், பாலாஜி, பாஸ்கர் பிரசாத், ராமலிங்கம், சுந்தரி, வேடியப்பன், கமலக்கண்ணன், ராஜேஷ், சம்பத், செல்வம், செந்தில், பிரகாஷ், முருகன், சுப்பிரமணியம், ஜமுனா கேசவன் அவர்கள், முஸ்தபா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் இங்கே இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு வருகின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினுமேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, சிவகுமார் பழனிசாமி, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இன்று எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். எங்களுக்கு பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் எல்லாம் ஒன்றாக கலந்த அவ்வளவு மகிழ்ச்சியான நாள் இன்று எங்களுக்கு. அதனாலதான் நான் இந்த சட்டையும் போட்டு வந்திருக்கிறேன். இந்த உடை போட்டு இருப்பது எங்களுக்கு எல்லாம் ஒரு கொண்டாட்டம். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியை துவங்கிய நாள். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு நாள். ஜூலை 16ஆம் தேதி 1989 மரினா கடற்கரையில சீரணி அரங்கத்தில் 10 லட்சம் பேர் மத்தியில பெருமை மிக்க பாட்டாளி மக்கள் கட்சியை துவங்கிய நாள், மருத்துவர் ஐயா அவர்கள் துவங்கிய நாள் இந்த நாள். 35 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கே பல நன்மைகள், பல சாதனைகள் செய்து வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு கட்சியை 35 ஆண்டு காலம் மிக வெற்றிகரமாக நடத்துவது சாதாரண செயல் கிடையாது. அதை செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள், நம்மை வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழக மக்கள் முன்னேற வேண்டும், தமிழகம் முன்னேற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி வருகின்றோம். இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கெல்லாம் பதவி ஆசை கிடையாது. அந்த முதலமைச்சர் நாற்காலியை அதை குறிவைத்து நாங்கள் அரசியல் செய்வது கிடையாது. ஆட்சி அதிகாரம் இருந்தால் தமிழ்நாட்டின் முன்னேற்றங்களை இன்னும் விரைவாக எங்களால் செயல்படுத்த முடியும். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே
தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு எத்தனையோ சாதனைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அடுக்கடுக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்முடைய ஏகே மூர்த்தி அவர்கள் சொன்னது போன்று இன்று மாலையிலே மாங்குள்ளை மயிலை மாங்குள்ளையிலே ஒரு பொதுக்கூட்டம், அதிலே தெளிவாக விரிவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனைகளை சொல்லியிருக்கின்றேன். அதற்கு அனைவரும் வாருங்கள். காரணம் இது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சியில் இருந்து சாதனைகள் செய்வது பெரிய காரியம் கிடையாது. ஆனால் ஆட்சி வருவதற்கு முன்பாக எதிர்கட்சியாக இருந்து சாதனை செய்வதுதான் உண்மையான சாதனை. அதைத்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கையெழுத்து போட்டால் அது ஒரு பெரிய சாதனையாக நான் பார்க்கவில்லை. ஆனால் அதே முதலமைச்சரை கையெழுத்து போட வைப்பது தான் சாதனை. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, சமத்துவத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி. தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் யாரை கேட்டாலும் மது விளக்கா அடுத்த பேர் அவர்கள் மனதில் வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. நீர் மேலாண்மையா மக்கள் மனதில் அடுத்தது வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. புகையிலை எதிர்ப்பா அடுத்த வருகிறத பேர் பாட்டாளி மக்கள் கட்சி. சமச்சீர் கல்வியா மக்கள் மனதில் வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி பல சாதனைகள், சுற்றுச்சூழலா காலநிலை மாற்றத்தின் கேடுகளா சொன்னால் அடுத்து வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. என்எல்சி போராட்டமா பேர் வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. சேலம் ரயில்வே கோட்டமா மனதில் பேர் வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜாக இல்லாமல் அத்தனையும் பிராட்கேஜாக மாற்றியது பாட்டாளி மக்கள் கட்சி. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவிலே சாதனைகள், 108 ஆம்புலன்ஸ் என்று சொன்னாலே அதற்கு மறுபெயர் பாட்டாளி மக்கள் கட்சி தானே. தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் என்று சொன்னாலே உலக அளவிலே மிகப்பெரிய பொது சுகாதார திட்டம் என்று ஐநா சபையில் பாராட்டிய திட்டம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எத்தனையோ சாதனைகள். மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று இந்தியாவிலேயே சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீட்டிற்காகவும் ஐயா போன்று வேற எந்த தலைவரும் செய்தது கிடையாது, இனியும் செய்ய போவதில்லை. பாருங்கள், மருத்துவர் ஐயா என்ற ஒரு நபர் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் 6 வகையான இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார் என்றால் இதுதானையா சாதனை. இதில் ஏதாவது இங்கிருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகள் செய்திருக்கின்றார்களா? அவர்கள் கையெழுத்து போடுகின்ற இடத்தில் இருக்கின்றார்கள், ஆட்சி நேரத்திலே கையெழுத்து போட்டிருக்கின்றார்கள், அவ்வளவுதான். அந்த கையெழுத்தை போட வைத்தது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். இது சாதாரண செயல் கிடையாது, எத்தனை பேருக்கு தெரியும். இது சமூக நீதி. இன்று MBC 20 விழுக்காடு என்றாலே ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் ஐயா. இன்று இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு என்று சொன்னாலே ஐயாவுடைய சாதனை பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனை தான் ஐயா. இன்னைக்கு அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு என்று சொன்னாலே அதுவும் ஐயாவுடைய சாதனை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனை தான் ஐயா. டெல்லியிலே இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு முதல் முறையாக மருத்துவ கல்வியில இடஒதுக்கீடு கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஐயா. இது எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. இது
இந்திய அளவில் கல்வி நிலையங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி என்ற பிரிவுக்கு 27 விழுக்காடு ஒதுக்கீடு பெற வைத்தவர் பெற்று தந்தவர் மருத்துவர் ஐயா தானே இது யாராலும் மறுக்க முடியுமா தமிழ்நாட்டிலே 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வண்டியர்களுக்கு இதையும் பெற்று தந்தவர் மருத்துவர் ஐயா தானே ஐயா இது சமூக நீதிக்காக இப்படி அடுக்கடுக்காக நாம் சொல்லி வருகிறோம் எத்தனையோ சாதனைகளை பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது செய்து கொண்டிருக்கிறது இனியும் செய்யும் தமிழக மக்களே புரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் நாங்களும் பலமுறை பல தரவும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதிக வேண்டாம் ஒரு முறை வாய்ப்பு தான் ஒரு முறை 5 ஆண்டு காலம் கொடுத்து பாருங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய தலையெழுத்தும் எங்களால் மாற்ற முடியும் இன்று அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பக்கம் விவசாயிகள் விவசாயிகள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த இரு கட்சிகளும் நீர் மேலாண்மைக்கு என்ன செய்தார்கள் நீர் பாச திட்டங்களுக்கு என்ன செய்தார்கள் தெலுங்கானாவில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு நீர் மேலாண்மை ஆந்திராவிலே 80,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு நீர் மேலாண்மைக்கு கர்நாடகாவிலே சொல்ல தேவையில்லை மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் குஜராத் மாநிலங்களில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நீர் மேலாண்மை நீர் பாச திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்து அங்கே விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அந்த மாநிலங்கள் எல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது ஆனால் இங்கே 50 ஆண்டு காலம் நீர் மேலாண்மை என்றால் என்னென்று தெரியாத இந்த இரு கட்சியிலும் ஆட்சி செய்து வருகிறார்கள் இதுதான் வரும் காலத்திலே நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதெல்லாம் இன்னும் இன்னைக்கு சாயங்காலம் நான் பேசுறேங்க இதெல்லாம் இங்கே பேசிடலாம் இங்க பேசிடலாம் ஏன்னா எவ்வளவு பேசணும்னா மணிக்கணக்கில் எங்களால பேச முடியும் அவ்வளவு செஞ்சிருக்கிறோம் அவ்வளவு செய்ய துடிச்சிட்டு இருக்கிறோம் காத்துட்டு இருக்கிறோம் தமிழக மக்களே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் 35 ஆண்டு காலமாக உங்களுக்காக நாங்கள் போராடி வருகின்றோம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கள் எங்களை தேர்வு செய்யுங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் எத்தனையோ பேருக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் இப்பொழுது எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த நேரம் வந்திருக்கிறது அந்த காலம் வந்திருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எங்களால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு உண்மையான முன்னேற்றம் தர முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் உண்மையான முன்னேற்றம் தர முடியும் இவர்கள் செய்கின்ற திட்டங்கள் எல்லாம் ஏதோ மேலோட்டமாக இருக்கின்ற திட்டங்கள் ஆழமான திட்டங்கள் கிடையாது நீண்ட கால திட்டங்கள் கிடையாது அடுத்த தேர்தலுக்காக இந்த திராவிட கட்சிகள் அவர்கள் திட்டங்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த தலைமுறைக்காக திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் எங்களுடைய நோக்கம் உங்களுடைய நீடித்த வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய நீடித்த வளர்ச்சி அந்த வகையில தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 35வது ஆண்டு விழா நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றோம் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றோம் இது ஒவ்வொருவரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டரும் பெருமையாக இதை பார்க்க வேண்டும் பெருமையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இந்த இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் உங்களுக்காகவே பாட்டாளிகளுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் பேரை பாருங்க திமுக அதிமுக தேமுதிக மதிமுக காங்கிரஸ் அதெல்லாம் என்ன பேரு எதுக்கு என்ன தப்பா எதுவும் சொல்லல நான் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பேரை பாருங்க பாட்டாளினா யாரு உங்க நெத்தியில வேர்வை வருகின்றவர்கள் எல்லாம் பாட்டாளிகள் எல்லாமே பாட்டாளி நீங்க எல்லாம் பாட்டாளி கடையில இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க விவசாயத்துல இருக்கிறவங்க ரோடு போடுறவங்க நெத்தியில யார் யாருக்கு வேர்வை வருதோ எல்லாமே பாட்டாளிகள் பாட்டாளி உங்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதை இன்று எங்களுக்கு நமக்கு 35வது ஆண்டு விழாவில் அதை
நாம் கொண்டாடி கொண்டு இருப்பது நமக்கெல்லாம் பெருமை இந்த பெருமை எல்லாம் மருத்துவர் ஐயாவிற்கு சேரும் காரணம் மருத்துவர் ஐயா இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவராக எங்களை வழிநடத்தி வருகிறார்கள் அவருடைய கொள்கை நிச்சயமாக வெல்லும் பாட்டாளி மக்கட்சி நிச்சயமாக தமிழகத்தை ஆட்சி செய்யும் செய்கின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என உங்களுடைய அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன் நன்றியுரை பட்டத்தினுடைய செயலாளர் பாஸ்கர் பிரசாத் அவர்கள் வழங்குவார் இந்த கூட்டத்தை சிறப்பித்த